ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷாவுல் அமீர். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்? பாலேக்கர் சிஸ்டம். ஸோ பாலேக்கர் முறை தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எல்லாம் கேட்குதா? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாரும் கிளியரா இருக்கா? கேட்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேனா ஆடியோ பாக்ஸ்ல போடுங்க. சரி, ஓகே, நம்ம கிளாஸ்ல போயிடலாம். ஸோ வணக்கங்க, என் பேர் ஷாவுல் அமீர். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்? பாலேக்கர் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். யூனிட் 8க்கான தகவலை வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவா யூடியூப்ல தளத்துல வந்து பதிவு பண்ணிடுறேன். இது லைவாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி வந்து வீடியோ நான் போட்டுறேன். நீ அதை ஃபுல்லாவே நீ பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பாலேக்கர் முறை. பாலேக்கர் முறையில எல்லா தகவலையும் தக்காவும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ என்ன பண்ணி தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு கிளாஸை கவனிங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? நம்ம கிளாஸ்ல போகலாம். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாளையக்கார் முறை. அது பாளையக்கார் முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால போராட்டம்னு சொல்லுவாங்க. இது யூனிட் 7லயும் கவர் ஆகும், யூனிட் 8லயும் கவர் ஆகும். நம்ம ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லான கிளாஸ் தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஷாஹுல் அமீர், ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது, சங்கமம்னு சொல்லிட்டு. அந்த பேட்ச்ல நான் இந்தியன் பாலிட்டி எடுக்கிறேன். இந்தியன் பாலிட்டியை பத்தி யாருக்கா பயம் இருந்துச்சு, இந்தியன் பாலிட்டியில ஒண்ணுமே தெரியலனா கவலைப்படாதீங்க. அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சு 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பாலிட்டினா ஈஸியா ஒரு சப்ஜெக்டா மாறி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாவும் மாறிடும். சரிங்களா? நம்ம கிளாஸ்ல போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாளையக்கார் முறை. இந்த பாளையக்கார் தான் என்னன்றது பார்க்க போறோம். பாளையம் அப்படின்னா என்ன? ஸோ இந்த பாளையம்ல என்ன, பாளையக்காரர் என்ன, இது ரெண்டு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்தலாம். இந்த பாளையம்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ராணுவ முகாம் சொல்லுவோம், ஒரு சின்ன கேம்ப்னு சொல்லலாம், இல்ல ராணுவ முகாம் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கிங்டம்னு சொல்லலாம், ஒரு சிட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பாளையக்காரனி. பாளையம்னா என்ன அப்படின்னா, ஒரு டொமைன், ஒரு பகுதி, இல்லைன்னா ஒரு சிற்றரசு, இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு குட்டி ராஜ்யம், சிற்றரசுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாளையம்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிற்றரசு, ராணுவ முகாம் சொல்லுவாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதுதான் பாளையக்கார் சிஸ்டம். இப்படிதான் இருந்துச்சு. ஒரு கேம்ப் போட்டு தான் வாழ்ந்துருந்தாங்க பாளையக்கார், இனிஷியலா வாழ்ந்துருந்தாங்க. ஸோ அடுத்து பாளையக்காரர்கள், இந்த பகுதியில வாழ்ற மக்களை நாம என்னன்னு சொல்லணும்னா பாளையக்காரன்னு சொல்லுவோம். பாளையம் பகுதியில வாழ்ற மக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம பாளையக்காரன்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க போடுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? அடுத்து நம்ம போலாம். ஓகே, அடுத்து பாளையக்காரர்கள் அவங்க யாருன்னா, சிற்றரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு இறையாண்மை உள்ள அரசு அவங்க தான். ஸோ ஸ்மால் கிங்டம், ஸோ ஸ்மால் கிங்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கப்பம் கட்டுவாங்க, டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு சில பகுதி என்ன பண்ணுவாங்க, டாக்ஸை பே பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்கள தான் அந்த பாளையக்கார சிஸ்டத்துக்காக ஒரு பிக்சராக வச்சிருக்கேன். பாளையக்காரன் யாருன்னா, இறையாண்மை அரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு சிற்றரசு, அதாவது சின்ன கிண்டம்னா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு மேல உள்ள அரசர்களுக்கு என்ன பண்ணா கப்பம் கட்டுவாங்க. ஸோ என்ன சொல்ல போனா, அவங்களுக்கு ஏதாவது சண்டை ஏதாவது வாரி எடுத்து வர்றாங்கன்னா இவங்க போய் உதவி செஞ்சு அவங்களுக்காக காப்பாற்றவும் செய்வாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ வரலாற்று பின்னணி, ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பாளையக்காரர். ஸோ எப்படி இந்த பாளையக்கார முறை உருவாச்சு, வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, எதுக்கான இந்த பாளையக்காரர் உருவாக்கணும், என்ன தேவை, இந்த பாளையக்கார் உருவாகிறதுக்கு என்ன தேவை, எதுக்காண்டி உருவாக்கணும், என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு
டவுட்ஸ் இருக்கிறான். ஸோ அதனால நானே போட்டுறேன். ஸோ என்ன காரணத்துக்காண்டி இது உருவாக்கலாம், என்ன தேவை, அந்த பாளையக்கர் முறை உருவாக்கினா என்ன தேவை, என்ன அவசியம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெல்லி சுல்தானேட்ல மிகச்சிறந்த மன்னர், டெல்லி சுல்தானேட்ல மிகச்சிறந்த மன்னர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் என்ன பண்ணார்னா மொத்த இந்தியாவையே படையெடுத்தார். அதாவது மொத்த இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த மொத்த இந்தியாவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டார். ஸோ அதனால என்ன பண்ணா தென்னிந்தியா, தென்னிந்தியா மேலேயும் இவர் படையெடுத்தார், சவுத் இந்தியாலையும் இவர் படையெடுத்தார். ஸோ சவுத் இந்தியாவில் இவர் சார்பாக படையெடுத்து வந்தவர் யார் அப்படின்னா மாலிக் கஃபூர். சரிங்களா, இவரோட படை தலைவி, முக்கியமான தலைவி மாலிக் கஃபூர். இவர் என்ன பண்ணா தென்னிந்தியா ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்றாரு. சவுத் இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணாருன்னா கேப்சர் பண்ணிட்டு எல்லாரையும் கப்பம் கட்ட சொல்லிட்டு போயிடுவார். சரி கப்பம் கட்டணும், இல்லைன்னா கப்பம் கட்டலாம் என்ன பண்ண உங்களை வந்து மறுபடியும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாரு. நல்லா புரிஞ்சுங்க, டெல்லி சுல்தான்ல மிகச்சிறந்த பண்ணாரு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா இந்தியா ஃபுல்லா பணியெடுக்கிறாரு. அவரோட படைத்தளபதி மாலிக் கஃபூர் என்ன பண்றாரு அப்படின்னா சவுத் இந்தியாவில் கேப்சர் பண்ணிட்டு மன்னர்கள்ட்ட நீ வரி கட்டணும் கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ சவுத் இந்தியாவில் கஜானாவே காலி, எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு போயிட்டாங்க. டெல்லி சுல்தான் வந்து எல்லாருமே கொள்ளடிச்சு போனாங்க. எப்படிதான் வரி கட்டுறேன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் என்ன பண்ணார் ஒருத்தர் ஒரு முறையை உருவாக்குறது, அந்த முறை தான் பாளையக்கார முறை. அந்த முறையை யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணனா பிரதாப ருத்ரா வாரங்கள். ஸோ காக்கத்திய மன்னர், காக்கத்திய நாட்டை சேர்ந்த பிரதாப ருத்ரா அந்த பாளையக்கர் முறை எதுக்காண்டி உருவாக்கணும். அந்த பாளையக்கர் முறைனா என்ன அப்படின்னா ஒரு இப்படி ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ராஜ்யம் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ராஜ்யம் இருக்கு, இது சின்ன சின்னமா பிரிக்கிறது, சின்ன சின்ன பகுதியா எவ்வளவு பகுதியா பிரிக்க முடியுமோ பிரிச்சு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு கோட்டையா கட்டினார். ஒரு ஃபோர்ட்டு கட்டி அந்த கோட்டைக்கு ஒரு தளபதியை போட்டார். இந்த தளபதி போட்டு இந்த கோட்டையை நீ பாத்துக்க, இது சுத்தி உள்ளதுல எனக்கு வருமானம் கொடுத்துரு, மீதி உள்ளது நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டாரு. அந்த முறைக்கு பேர் தான் பாளையக்கர் முறை. அதாவது ஒரு பெரிய ஊரை என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஊர் இப்படி இருக்கு, அதை சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறாரு. இந்த முறை தான் பாளையக்கர் முறைன்னு சொல்லுவாங்க. இது மூலமா என்ன ஆச்சுன்னா நல்ல வருவாய் இருந்துச்சு. யாருக்கு? பிரதாப் ருத்ரா வருவாய் வச்சு இவர் என்ன பண்ணாருன்னா அலாவுதீன் கில்ஜிக்கு டாக்ஸ் பே பண்ணாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜிக்கு என்ன பண்ணாருன்னா இவர் கரெக்டா டாக்ஸ் பே பண்ணாரு. அலாவுதீன் கில்ஜிக்கு டாக்ஸ் பே பண்றதுக்காண்டி தான் இவர் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாளையக்கர் முறையை உருவாக்கியிருக்காரு. இது டிஎன்பிசி கொஸ்டின், பாளையக்கர் முறையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் ஆரம்பத்துல ஃபாலோ பண்ண யாருன்னா பிரதாப ருத்ரா வாரங்கள். அதுக்கான காரணம் இதுவரை யாருக்கு தெரிஞ்சிருக்காது, இது தெரிஞ்சிருக்கீங்க. அலாவுதீன் கில்ஜியோட படையிருப்பு மூலமாக தென்னிந்தியா உள்ள செல்வங்கள் எல்லாம் கொள்ளடிக்கப்பட்டது. கப்பங்கட்ட காசு இல்லாம என்ன பண்ணார்னா பிரதாப ருத்ரா தன்னோட ராஜ்யத்தை சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறாரு. அந்த பகுதி பிரிச்சு என்ன பண்ணார்னா வரிய அலாவுதீன் கில்ஜிக்கு கட்டுறாரு. ஓகேவா? இந்தியாவில வந்து பிரதாப ருத்ரா உருவாக்கிட்டார். தமிழ்நாட்டுல கொண்டு வர காரணம் கேடியார். தமிழ்நாட்டுல யாரு கொண்டு வந்தார்னா கிருஷ்ண தேவராயன் சொல்லுவாங்க, கேடியார் சொல்லுவாங்க. கிருஷ்ண தேவராயன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் திங் சவுத் இந்தியா ரொம்ப மிகச்சிறந்த கிருஷ்ண தேவராயன் சொல்லுவாங்க. இவர் தான் தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த மன்னராக ரூல் பண்ணியிருந்தது 1015 நூற்றாண்டுல. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பாளையக்கர் முறையை தமிழ்நாட்டில் இவரோட படை தளபதி மூலமாக அறிமுகம் பண்ணார். ஸோ எதுக்காண்டி சவுத் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார், என்ன காரணத்துக்காண்டி விஸ்வநாயக் பாளையக்கர் சிஸ்டத்தை உருவாக்கணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ 15 நூற்றாண்டில் பாண்டிய நடுவில் பிரச்சனை வந்துச்சு, ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு பாண்டியர் இன்னொரு பாண்டியரை கொள்றதுக்கு தயாராகிறார். இப்போ ரெண்டு பாண்டியர் செஞ்சாங்க, ரெண்டு பாண்டியர் சார்பில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை சார்பாக என்ன பண்ணாங்க, ஒரு பாண்டியர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாண்டியாஸ் நேராக போய் கிருஷ்ணதேவராயிட்ட ஹெல்ப் கேட்டார். சரிங்களா, கிருஷ்ணதேவராய் என்ன பண்ணா ஒரு மிகச்சிறந்த மன்னர், சில பாண்டியர் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட படை தளபதியான நாகம்மா நாயக், மிகச்சிறந்த ஒரு மன்னர், அவர் என்ன பண்றாரு தன்னோட தளபதியான நாகம்மா நாயக்கை அனுப்பிச்சு அந்த பாண்டியஸோட பிரச்சனையை சால்வ் பண்றாரு. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாண்டியஸ் என்ன பண்றாருன்னா சால்வ் பண்றாரு. ஸோ என்ன பண்றாருன்னா கிருஷ்ணதேவராய் மிகச்சிறந்த ரூலர், பாண்டியசனோட பிரச்சனை வருது, ஒரு பாண்டியர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணதேவராய் உதவி கேட்கிறாரு. உதவி கேட்கும் போது என்ன பண்றாருன்னா தன்னோட படை தளபதியான நாகம்மா நாயக்கை அனுப்பிச்சு அங்கேயும் பாண்டியஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. சரிங்களா, பாண்டியஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு நாகம்மா நாயக்கு என்ன பண்றாருன்னா இங்கே ரூல் பண்ண ஆரம்பிச்சார், செல்ஃப் ரூல் பண்ண ஆரம்பிச்சார்.
இது வந்து யாருக்கு பிடிக்கிறன்னா கேடிஆருக்கு பிடிக்கல. என்ன நம்ம என்ன சொன்னோம், பாண்டியா ரிலீஸ் பண்ணிட்டு அங்கே நீ கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னோம், இவர் பாடி செல்ஃப் ரூல் பண்றான்னு சொல்லிட்டு அவரோட பையனான விஸ்வநாத நாயக்க என்ன பண்ணுவார்னா, அவரோட பையனான விஸ்வநாத நாயக்க என்ன பண்ணுவார்னா மறுபடியும் மதுரைக்கு அனுப்புவார். அனுச்சு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நீங்க இங்க கொஞ்ச நாள் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, விஸ்வநாத நாயக்க ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட் பண்றாரு. கிருஷ்ணதேவராயனா என்ன பண்றாருன்னா நாயக்கர் முறையை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. விஸ்வநாத நாயக்கர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கர். சரிங்களா, இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன சொல்றாங்கன்னா என்னால ஃபுல் மதுரையும் பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இவரு பாளையக்கார முறைன்னு ஒரு முறையை உருவாக்குறாரு. சோ புரியுதா, ஏரியா தான் என்ன பண்ணாரா நாயக்கர் முறையை தமிழ்நாட்டு அறிமுகம் பண்ணியிருக்காரு. மதுரை நாயக்கரை முதல் மதுரை நாயக்கர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கு. அவர் என்ன பண்றாருன்னா என்னால மொத்தம் மதுரையும் பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பாளையக்கர் முறையை உருவாக்குறாரு. நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயமான பாளையக்கர் முறையை அவர் அறிமுகம் செய்யறாரு. இதுவரை கிளியரா இருக்கா? ஓகே. இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1529 தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுல பாளையக்கார முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இது எந்த நாயக்கரால் அறிமுகப்பட்டதுன்னா மதுரை நாயக்கர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்ப்போம். அடுத்தது இந்த பாளையக்காரர் மதுரையை எவ்வளவு பாளையமா பிரிச்சாங்க அப்படின்னா 72 பாளையமா பிரிச்சாங்க. 72 பாளையமா பிரிச்சாங்க. இந்த மாதிரி சின்ன 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 பகுதியா என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு டாக்ஸ் வசூல் பண்றாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. இந்த மாதிரி பிரிச்சாங்க. ஓகேவா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாளையக்காரோட வேலை என்ன, பாளையக்காரர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருவாய் வசூல் பண்ணுவாங்க. ஸோ வருவாயை வசூல் பண்ணுவாங்க. ஸோ ரெவன்யூ கலெக்ஷன் அவங்க மெயினா டாக்ஸ். ஸோ ரெவன்யூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வசூல் பண்ணுவாங்க. ரெவன்யூ ஃபுல்ல என்னென்ன, எக்ஸாம்பிள் அந்த காலத்துல ரெவன்யூனா அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறை தான், அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறை, அப்புறம் போக்குவரத்து துறை, இந்த மாதிரி வசூல் பண்றதுல அவங்க டாக்ஸ் வசூல் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் தான் மெயினா அவங்களுக்கு மெயின் இன்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாளையக்கார் என்ன பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை அவங்களே சாத்திட்டாங்க. சட்ட ஒழுங்கு பாதுகாப்புன்னு சொல்லி லாண்ட் ஆர்டர், அந்த விஷயத்தையும் அவங்க கரெக்டா இது பண்ண, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை டிஸ்பியூட்ஸ் அதையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்கன்னா வருவாய்ன்றது ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாண்ட் சட்ட ஒழுங்கு அதையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, எக்ஸாம்பிள் பாளையக்கார கூட பிரச்சனை வரும்ல, எல்லாருக்குமே பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்துச்சு. அடுத்தது அவங்க டியூட்டிஸ், அந்த டியூட்டிஸ் என்ன சொல்லுவோம்னா படிக்காவல் இல்ல அரசு காவல் சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டுருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. பாளையக்காரனோட காவல் கடமை அப்படின்றதுனா படிக்காவல் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அரசு காவல் சொல்லுவாங்க. ஸோ படிக்காவல் மற்றும் அரசு காவல். ஸோ யாரோட கடமைனா காவல் கடமை, பாளையக்காரோட காவல் கடமைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 200 வருஷமா யாரு கீழே அடிமையா இருந்தாங்கன்னா, ஸோ விஸ்வநாயக் உருவாக்கிட்டாரு, பாளையக்கார் சிஸ்டம் வந்து சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. விஸ்வநாயக் இறந்ததுக்கு அப்புறம் பாளையக்கார் வந்து சூப்பரா ரூல் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, திடீர்னு பிடிச்சி அவங்கள பழுக்கட்டாயமா அவங்களுக்குள்ள சேர்க்கிறாங்க. 200 வருஷமா பாளையக்கார் சுதந்திரம் அந்த பாளையக்கார் என்ன பண்ணா பின்னாடி பிரிட்டிஷ் கை ஒப்படைக்கப்பட்டாங்க. அது எப்படி ஒப்படைச்சாங்க, பிரிட்டிஷ் கையில எப்படி பாளையக்கார் சிஸ்டம் போச்சு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நான் சொல்றேன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க குரூப்ல போகலாம். ஓகேவா? ஸோ வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்க போடுங்க. ஸோ டவுட் இல்லைன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓஎம் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் போடுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அடுத்தது ஈஸ்டர்ன் பாளையம் வெஸ்டர்ன் பாளையம் சொல்லுவாங்க. இப்போ ஈஸ்டர்ன் பாளையம் வெஸ்டர்ன் பாளையம் சொல்லுவாங்க. இது ஈஸியா இருந்துச்சானா இல்ல, நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணாலும் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் சொல்லி பிரிச்சாங்க. இனிஷியலா இல்ல, எல்லாமே ஒரே பாளையக்காரதா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, கல்ச்சர் மற்றும் பண்பாடுகள் வேறுபாடு இருந்தாலும் என்ன பண்ணா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்ணா மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாங்க. ஓகேவா? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாங்க. ஓகே. மேற்கு பாளையத்துக்கு ஷார்ட் வந்து பார்த்தா நட்ஸ், நட்ஸ். நம்ம எல்லாருக்குமே நட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். ஸோ என்னன்னா நடுவங்குறிச்சி, ஊத்துமலை, தலவான்கோட்டை, சிங்கப்பட்டி, சேத்தூர், இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ மேற்கு பாளையத்தில் உள்ளவங்க எல்லாமே நட்ஸ் சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கேன். நெடுவங்குறிச்சி, ஊத்துமலை, தலவான்கோட்டை, தலைவான்கோட்டை, சிங்கப்பட்டி, சேத்தூர். ஸோ இது வந்து மேற்கு பாளையத்துக்கான ஷார்ட்கட். கிழக்கு பாளையத்துக்கு வந்து பெண் குலை, பெண் குலைன்னு சொல்லுவாங்க, பெண் குலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், அப்புறம் குளத்தூர், அப்புறம் சாத்தூர்னு வரும். குளத்தூர் இங்க மிஸ் பண்ணிட்டாங்க. குளத்தூர் அண்டு சாத்தூர். ஸோ அதான் பென்ஸ் குலை, பாஞ்சாலங்குறிச்சி பி, எட்டயபுரம் இ,
என் வந்து நாகலபுரம், சாத்தூர் எஸ் குளத்தூர்க்கு குலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் பாளையக்கார் என்ன சாப்பிடுவாங்க, நட்ஸ் சாப்பிடுவாங்க. ஈஸ்டர்ன் பாளையக்கார் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா பென்ஸ் குலை சாப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதான் பென்ஸ் குலை அந்த மாதிரி விஷயம் தான், ஏதோ ஒரு ஃபுட்டு நினைச்சுங்க, அதை சாப்பிடுவாங்க வச்சுங்க. ஸோ என்னன்னா என்னன்னா நெருவங்குறிச்சி, மூன்று ஊத்துமலை, தீன்றது தலவான்கோட்டை, எஸ்ன்ற சிங்கப்பட்டி, எஸ்ன்ற சேத்தூர், பெண்குலை, பீன்றது பாஞ்சாலங்குறிச்சி, ஈன்றது எட்டயபுரம், என்னன்ற நாகலாபுரம், எஸ்ன்ற சாத்தூர், குல குலைன்றது குலத்தூர் சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து நம்ம போலாம். ஓகே, இதுதான் அந்த மேப்பு, பத்தாவது புத்தகத்தில் உள்ள மேப்பை தான் நான் கொடுத்தீங்க. வெஸ்டர்ன் பாளையக்கா, ஈஸ்டர்ன் பாளையக்கான்னு சொல்லிட்டு பிரிவு காட்டுறது தான். வெஸ்டர்ன் பாளையனா என்னென்ன, ஈஸ்டர்ன் பாளையனா என்னென்ன அப்படின்னு சொல்லி பிரிவு காட்டுறது தான் இந்த இது கொடுத்துருங்க, பார்த்துங்க. அடுத்தது, ஸோ எவ்வாறு பாளையக்கார முறை பிரிட்டிஷோட ஒப்படைக்கப்பட்டது, பிரிட்டிஷ்ட எப்படி பாளையக்கார முறை போச்சு, அது என்ன காரணம், அது எல்லாருமே ஆவலா இருப்பீங்க, இந்த மாதிரி என்ன காரணமா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாளையக்கார் முறை எவ்வாறு ஆங்கில உலகம் ஒப்படைக்கப்பட்டது, பாளையக்கார் முறை தனியாக ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாளையக்கார் முறை 1529 ஆரம்பிக்கப்பட்டது தமிழகத்துல. ஸோ இந்த முறை சுதந்திரமா இருந்துச்சு. இது எப்படி போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்நாடக போர். ஸோ கர்நாடக போர், கர்நாடிக் போர் யாருக்கு யாருக்கு நடந்துச்சு, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிட்டிஷுக்கு ஆதரவா இந்திய மன்னர்கள் சில பேர் செயல்பட்டாங்க, அது ஒரு ஆள் தான், யாருன்னா ஆர்காட் நவாப். இந்த ஆர்காட் நவாப் என்ன பண்ணாருன்னா, பிரிட்டிஷ்க்கு ஆதரவா செயல்பட்டு நிறைய கடன் வாங்கியிருப்பார். இப்போ சண்டை நடந்தாலே கடன் வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு, அதனால நம்ம எல்லாம் இந்தியா என்னதான் சம்மந்தப்படலாம்னா கூட நிறைய இடத்துல பொருளாதாரத்தையும் அடி வாங்கணும், சரிங்களா. ஸோ அந்த சுத்தி உள்ள நாடு பாதிக்கும், ஏன்னா ஆயில் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப நம்ம சஃபர் ஆகணும், சரிங்களா. அதனால என்ன ஆகுதுன்னா, கர்நாடக போர்ல பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடக்குது. அப்போ பிரிட்டிஷ் உதவி ஆர்காட்டாவை போறதுனால அதிகமா செலவாகுது. செலவுக்கு என்ன பண்றாங்கன்னா, கடன் அதிகமா பிரிட்டிஷ் வந்து வாங்குறாரு, அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியல. என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்க்கு அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த என்ன இருக்கு, இந்த பாளையக்கார சிஸ்டம் நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ண, லட்டு மாதிரி கொடுத்துறாரு. ஸோ இதுதான் முக்கியம். ஆர்கார் நவாப் என்ன பண்றாருன்னா, கர்நாடக போர் சமயத்துல என்ன பண்ணா, அதிகமா கடன் வாங்கியிருக்காரு, கம்பெனி அதிகமா கடன் வாங்கினால அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, சவுத்தன் பாளையத்தை என்ன பண்றாரு, கம்பெனிட்ட கொடுத்துறாரு. ஸோ இது லட்டு மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பாளையக்கார் முறை என்ன ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட வந்துருச்சு. இந்த பாளையக்கார் முறை கம்ப்ளீட்டா யாருக்கு வந்துச்சுன்னா, கம்பெனி, கிழக்கு இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க, அந்த கம்பெனிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா பாளையக்கார் என்ன பண்ணுவாங்க, நீ யாரா, நான் என்ன உனக்கு எப்படி நான் டாக்ஸ் எடுத்து சொல்லிட்டு மறுத்து சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அது பின்னாடி ஒரு ரிவோல்ட் ஆகுது, ஒரு கிளர்ச்சி ஆகுது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். நீ நம்ம பார்த்துருப்போம் சிவாஜியோட படம், சிவாஜி சாரோட படம் தான் பார்த்துருப்போம். என்னன்னா, நீ எதிர்க்கிறா, உனக்கு எதுக்கா வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை வந்திருக்கும். இந்த வரி கட்டுறதுல ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, இது புரியுதா. ஸோ ஆர்கா நவாப் அவங்க கடனுக்காண்டி என்ன பண்ணாரு, பாளையக்கார் சிஸ்டம் தூக்கி ஆங்கிலேயே ஒப்படைச்சிட்டாரு. இதனால ஆங்கிலருக்கும் பாளையக்காரருக்கும் கருத்து வருது, எதனால நீ வரி கட்டியாகும் சொல்றாங்க, நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை வருது. ஓகேவா, அடுத்து போலாம். அடுத்தது, இது இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், இவர் வந்து டாக்ஸ் கேட்கிறாரு, இவர் என்ன பண்ணாரு, டேய் போயிடு இல்லைன்னா அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கத்தி எடுத்து சொல்லுகிற மாதிரியே இருக்காரு. பாளையக்காரர்களுக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது, பிரிட்டிஷ்க்கு ஆங்கிலேயருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அதுதான் கொடுத்துருக்கேன், பாளையக்கார் மற்றும் கம்பெனிக்கு தகராறு, தகராறு ஆரம்பிச்சிச்சு. பாளையக்காருக்கும் எல்லாரும் கம்பெனிக்கும் தகராறு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பாளையக்கார் கிளர்ச்சி, பாளையக்கார் காலம், பாளையக்கார் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அழகு முத்துக்கோள், இவரை பத்தி எத்தனை பேர் தெரியும்னா ரொம்ப கம்மி தான், ஆனா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிஞ்சிடும். அழகு முத்துக்கோ யாராங்கிறது, ரொம்ப அழகா இருப்பாரா, இல்ல முத்துமார் இருப்பாரா அப்படின்னா சில சந்தேகம் இருக்கும். அழகு முத்துக்கோன் யாருன்ற நம்ம பார்க்கோம், மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். ஸோ இவரை பார்த்து பிரிட்டிஷ் பயந்து ஒதுங்கி போனாங்க, சரிங்களா. அவர் யாருன்றது பார்க்கலாம். ஓகே, இவர் தான் அந்த அழகு முத்துக்கோன், பேரை பார்த்தாலே பயங்கரமான ஆள் இருந்தாரு அந்த மாதிரி. ஸோ அழகு முத்துக்கோன் இவர் தான். ஸோ பாருங்க அந்த கம்பீரமான தோற்றம் எப்படி இருக்கு, அவரோட பிக்சரை பார்த்தாலே நிறைய பேர் பயம் வரும் அந்த மாதிரி இருக்கு, சரிங்களா. ஸோ அழகு முத்துக்கோன், அடுத்தது அழகு முத்துக்கோன் யார் அப்படின்னா, இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர். இது வந்து நிறைய யூபிஎஸ்ல கேட்டுறாங்க, முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல எஸ்எஸ்சி நிறைய கேட்டாங்க. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னா அழகு முத்துக்கோன், நோட் பண்ணிக்கோங்க. டிபிஎஸ்ல இது வரைக்கும் கேட்டதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியா யாரு,
அழகு முத்துக்கோள் சரிங்களா. இந்த அழகு முத்துக்கோள் பிறப்பிடம் வந்து பார்க்கறேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறக்கிறாரு, 1810 தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. எந்த ஊர்னா கட்டலாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த தூத்துக்குடியில் உள்ள ஊரில் பிறக்கிறாரு. ஓகேவா. இவர் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் எதிர்த்து என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியன் பாளையக்காரர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாருன்னா யாருன்னா அழகு முத்துக்கோன் தான். 1750 சண்டை போட ஆரம்பிச்சார். 40 என்ன பண்ணுவாரு, உன்னெல்லாம் வரியெல்லாம் கட்ட முடியாது, நீ யாரா, நீ உன்னெல்லாம் பண்ணீங்க, உன்னெல்லாம் வரியெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொன்னார், சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1750 அதே வருஷத்துல என்ன பண்றாரு, அழகு முத்துக்கோன் மன்னர் ஆகிறாரு. தூத்துக்குடி சமஸ்தானத்து கூட மன்னர் ஆகிறாரு. தூத்துக்குடிக்கே இனிமே மாறுதான் மன்னர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் வந்து வான் பண்றாங்க கட்டணாங்குளத்தை எட்டையை பொறுத்தையும், ஏன்னா ரெண்டுமே யார் கண்ட்ரோல், அழகு முத்துக்கோன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நீ வரி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அழகு முத்துக்கு என்ன பண்றாங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து கடுப்பாயிட்டாரு, நீ எதுக்கு இவன் என்ன டாக்ஸ் கேட்கறான், இவன் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி என்ன பண்றான், சந்தேகி போறாரு. ஓகே, அழகு முத்துக்கு என்ன பண்றாருன்னா, நீ யாரும் அவங்க பார்த்து பயப்பட வேணாம், நாங்க இருக்கேன், உங்களை நீ யாரும் பார்த்து பயப்பட வேணாம், நான் இருக்கேன், யாராவது வந்து உங்கள்ட்ட வரி கேட்டானா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, கிராம மக்கள்கிட்ட எல்லாத்தையும் உத்தரவு போட்டு என்ன பண்றாரு, சண்டை போறாரு பயங்கரமா பிரிட்டிஷ் எதிர்த்து. ஸோ இதை பார்த்து ஆங்கிலம் கடுப்பாயிட்டாங்க, இவர் யார் அவரு, பிரிட்டிஷே மிரட்டுறானே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு ஆங்கில தலைவர் வந்து ஒருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்ட் வருவார். ஸோ ஒரு வந்து வருவாய் ஆய்வாளர்னு வச்சுக்கோங்களேன், வருவாய் ஆய்வாளர்னு ஒருத்தர் வருவார், என்ன பண்ணா டாக்ஸ் கலெக்ட் பண்ற வர்றாரு. வந்தவர் என்ன சொல்றாங்க, செஞ்சு விட்டுறாரு, யாரு அழகு முத்துக்கோன் செஞ்சு விட்டுறாரு, இனிமே நீ வந்தீனா உன் தலை வந்து மண்ணுல உருணும், இங்க இந்த மண்ணுக்குள்ள யாராவது ஆங்கிலர்கள் வந்தாங்க அவன் தலையை கழட்டி கீழே உருக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மிரட்டி அனுப்புறாரு. ஸோ வரி வசூலிக்கும் நோக்கத்துல யாராவது உள்ள வந்தீங்கன்னா உங்க தலை வந்து என்ன பண்ணும், கட்டலாங்குள மண்ணுல உருணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மிரட்டி அனுப்பிச்சுட்டாரு, கட்டலாங்குள மண்ணுல உருணும். இதை பார்த்து ஆங்கிலத்துக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, யார் அந்த அழகு முத்துக்கோன அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கோபம் அடைகிறாங்க அழகு முத்துக்கோன் மேல. ஓகே, ஏதாவது டவுட்டா? ஓகே, அடுத்து அழகு முத்துக்கோன் என்ன பண்றாருன்னா, ஆங்கில ராணுவம் வந்து சுத்தி வளைச்சிட்டாரு. கட்டலாங்குளத்துல ஒரு ஆங்கில ராணுவம் முகாம் ஒன்று இருந்துச்சு, அங்கிருந்து ஆங்கிலேயர் வருவாங்க, அங்க வந்து சுத்தி வளைச்சு என்ன பண்ற, ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் வெட்டி வீசினாரு. ஸோ அந்த கட்டலாங்குளத்துல ஒரு இடம் இருக்கு, ஒரு கேம்ப் மாதிரி இப்படி போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள், அந்த கேம்ப்ல வந்து என்ன பண்ற, ஆங்கில எல்லாத்தையும் வெட்டி வீசினாரு. நீங்க எதுக்கு வசதி என் ஊருக்குள்ள வரணும், என் ஊருக்குள்ள வந்தது என்ன என்ன பண்ண போறான், எதுக்கு வரி வசூல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அழகுத்துக்கோன் தனியால போயிட்டு கட்டணாங்குளத்துல உள்ள ஆங்கில ராணுவத்துல உள்ள சுற்றியில் ஆங்கில எல்லாத்தையுமே யார் என்னன்னு பாக்கல எல்லாத்தையும் வெட்டி வீசிடாரு. இதுக்கு துணையா இருந்தவர் யாருன்னா சின்ன அழகு முத்துக்கோன். ஸோ அவரோட பையன் சின்ன அழகு முத்துக்கோன்னு சொல்லுவாங்க, அவரோட பையன் வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு துணையா இருந்து நிறைய போர்ல அழகு முத்துக்கோன் உதவியா இருந்தாலும் மட்டும் இந்த போர்ல என்ன பண்ணாரு, சண்டை போட்டு அழகு முத்துக்கோனுக்கு ஒரு பக்க பலமா இருந்திருக்காரு சரிங்களா. ஃபர்ஸ்ட் அழகு முத்துக்கோன் என்ன சொல்றாருன்னா டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு வருவாய் வசூல் பண்ற ஒருத்தன் வர்றான், வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், நீ இன்னும் வந்தீங்கன்னா உன் தலையை கழட்டி உருட்டி விட்டுருவேன் கட்டலக்கோன் மண்ணில் அப்படின்னு சொல்றேன். இதை பார்த்து ஆங்கிலத்தில் ஷாக் ஆனாங்க. அடுத்து என்ன அழகு முத்துக்கோன் ஸோ அந்த முகத்துக்கு முகாமுக்கே போய் ராணுவ முகாமுக்கே போய் என்ன பண்ண, சண்டை போட்டு எல்லாரையும் கொண்டுறாரு. ஓகேவா, அதுக்கு உதவி செஞ்சவரே யாருன்னா சின்ன அழகு முத்துக்கோன். அடுத்தது அழகு முத்துக்கோனுக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு சண்டை வருது, அந்த சண்டை தான் எழுதுறேன் பாருங்க. அழகு முத்துக்கோன் அவருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும். ஸோ அழகு பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய பாளையக்காரருமே சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பாளையக்காரனா எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் பாளையக்காரர் வந்து இனிஷியலா வந்து பார்த்தோம்னா கிழக்கு பாளையக்காரர்கள், ஈஸ்டர்ன் பாளையக்காரர் வந்து என்ன பண்ண இனிஷியலா ஆங்கிலருக்கு பக்க ஆதரவுல இருந்தாங்க, வெஸ்டர்ன் பாளையக்கார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அழகு முத்துக்கோனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வெஸ்டர்ன் பாளையக்கார் எப்போதுமே அழகு முத்துக்கோன் சப்போர்ட் பண்ணாங்க. இவரோட துணை மட்டும் இல்லாமல் திருவாங்கம் ராஜா, திருவாந்தூர் ராஜா என்ன பண்றாருன்னா இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த மூலமாக என்ன பண்றாருன்னா அழகு முத்துக்கோன் யாரை ஜெயிக்கிறான்னா கிரண் படையை ஜெயிச்சிடறாரு. அதாவது ஒரு ஆங்கில படைத்தளபதி ஒருத்தர் படையெடுத்து வர்றாரு, அவரை வந்து தோக்கடிச்சிடறாரு. ஓகேவா. ஸோ அழகு முத்துக்கோனுக்கும் பிரிட்டிஷும் சண்டை நடக்கு. இங்க வந்தவர் யாருன்னா ஆங்கில சார்பா யார் வந்தா அப்படின்னா கர்னல் ஹேரான்.
தேரான்னு சொல்லுவாங்க, அவர் வராரு. ஆனா அவங்க என்ன பண்றாரு, அவரை செஞ்சு விட்டு ஓட விட்டுறாரு. அழகு முத்துக்கோடி என்ன பண்றாருனா, பிரிட்டிஷ் எதிர்த்து பயங்கரமா சண்டை போறாரு. ஆனா அழகு முத்துக்கோடி யார் உதவிச்சுனா, வெஸ்டர்ன் பாளையத்தை உதவி செய்யறாங்க. திருமண்ராஜ உதவியோட என்ன பண்றாருன்னா, திருமண்ராஜ உதவியோட என்ன பண்றாரு, பிரிட்டிஷ தோக்கடிக்கிறாரு. பிரிட்டிஷோட படைத்தளபதி யாருன்னா கேரன். இது தெரிஞ்சா போதும். அடுத்தது அடுத்தது பெத்தாச்சி நாயக்கர் கோட்டையில் நடந்த ஒரு சண்டை. ஸோ இந்த சண்டை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டை. இந்திய வரையும் இந்தியர்களால் நிறைய பேரால் பேசப்படுற சண்டை. ஸோ மெயினாக தூத்துக்குடி மக்களுக்கு இந்த பெத்தாச்சி நாயக்கர் கோட்டை என்னென்ன அழகுமுத்துக்கோன் வரலாறு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர். ஸோ அழகுமுத்துக்கோன் எப்படி வீழ்த்தப்பட்டார், அதுதான் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். அழகுமுத்துக்கோனை கொள்றதுக்கு பிரிட்டிஷ் யார் உதவி பண்ணார்னா யூசுப் கான். சரி, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மருத நாயகம் சொல்லுவாங்க. இப்போ யூசுப் கான் சொல்லுவாங்க, இவர் பேர மருத நாயகம். சரிங்களா, இவர் தான் என்ன பண்ணாருன்னா பிரிட்டிஷ் உதவி பண்ணி அழகு முத்துக்கோனை கொள்றதுக்கு உதவி பண்ணாரு. அழகு முத்துக்கோன் என்ன முறை தெரிஞ்சிருந்தா, அவர் பொரியலா தாக்கு முறை தெரிஞ்சிருக்கும். ஒளிஞ்சு ஒளிஞ்சு கொள்வாங்களா, இப்ப அந்த தீரன் அதிகாரம் ஒன்று சொல்லி ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எனிமிஸோட பீப்புள்ஸ், அதாவது வந்து வில்லனோட சுத்தி இருக்க என்ன பண்ணாங்க, திடீர்னு மண்ணுக்குள்ள வந்து திடீர்னு வந்து கழுத்து கழிச்சிருவாங்க, கொள்வாங்க. அந்த மாதிரி முறை வந்து அழகு முத்துக்கோன் தெரியும். அந்த முறையை பார்த்து ஆங்கிலம் ரொம்ப பயந்தாங்க. ஸோ இவரை சமாளிக்கவே முடியல, இவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சமாளிக்க முடியலன்னு பார்க்கும் போதுதான் இவர் ஈக்குவலா உள்ள ஒரு கால வெட்டிடுவாங்க. அப்படி நடந்திருக்கும் போது பிரிட்டிஷ் வந்து கேட்பாங்க, அழகு முத்துக்கோன் உங்களை உயிரோட விட்டுறேன், நீங்க வந்து எனக்கு வந்து கப்பம் கட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அழகு முத்துக்கோன் வார்த்தை சொல்லுவாரு. அது இன்னமும் தமிழ் அறிஞர்களால் சில பேர் ஒன்றும் பேசப்படுது. ஸோ நீ என்னை உயிரோட ஊட்டினா உன்னோட ஒய்ஃபோட நிம்மதியாக தூங்க முடியாது, உன் குடும்பத்தோட நிம்மதியாக வாழ முடியாது, உங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு சாவ போற தருவாயில் என்ன பண்ண வீரவசனம் பேசிட்டே என்ன பண்ணா செத்து போவாரு. ஓகேவா, இதோட அழகுமுத்து போன கடை முடிஞ்சு போச்சு. ஸோ மருதநாயகம் வந்து என்ன பண்ண, அழகுமுத்து கொண்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சாரு. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியும் எட்டயபுரமும் யார் கண்ட்ரோல் போகுது, அதாவது வந்து தூத்துக்குடி அந்த எட்டயபுரம் சுற்றியில பகுதியெல்லாம் யார் கண்ட்ரோல் போகுதுன்னா ஆங்கிலேய வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அழகு முத்துக்கோனோட கதை முடிஞ்சிச்சு. ஸோ அழகு முத்துக்கோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் சுதந்திர போராட்ட வீரர், ஆங்கில எதிர்த்து முதல் முதல் சண்டை போட்டவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். அதுக்கப்புறம் பெத்தாச்சி நாயக்கர் கோட்டையில அவர் என்ன பண்றாங்க, கொள்றாங்க. யார உதவி மூலமான யூசுப் கான் முதன்மை மூலமா, புரியுதா? அதே மாதிரி இவர் எப்படி கொண்டாங்கன்னா, சாதாரண கத்தியிலலாம் கொள்ளல, வீரங்கியால் சுட்டு கொண்டாங்க. அந்த வீரங்கியும் தெரியும், கெனான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த வீரங்கி உதவி மூலமா அந்த வீரங்கியால என்ன பண்ணாங்க, எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க. ஓகேவா, அடுத்தது இதுதான் அழகு முத்துக்கோனோட சில ஸ்டாச்சு. அது இதை திறந்து வச்சவங்க யாருன்னா செல்வி ஜெயலலிதாமா. ஓகேவா, அடுத்தது தூத்துக்குடியில அழகு முத்துக்கோனுக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு, அது வேற நோட் பண்ணிக்க. மணிமண்டபம் தூத்துக்குடியில அழகு முத்துக்கோனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மணிமண்டபம் இருக்கு தூத்துக்குடியில. ஓகேவா, இந்த சிலை யார் ஓப்பன் பண்ணா, ஜெல்வி ஜெயலலிதா அம்மா ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அழகு முத்துக்கோனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த அழகு முத்துக்கோன ஸ்டாம்ப் இதுதான். ஸோ 26 டிசம்பர் 2015 ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதையும் பார்த்துங்க, கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ எதாவது டவுட் இருக்கா, அழகு முத்துக்கோன்ல ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அழகு முத்துக்கோன் கிளியரா, ஓகேவா? அழகு முத்துக்கோன் ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அழகு முத்துக்கோன் ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருக்கா, டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, டக்குன்னு போடுங்க. டவுட் இருக்கா? சோ கிளியரா, அடுத்து போலாமா, அடுத்து போலாமா? சரி ஓகே, அடுத்தது இதான் நம்ம பார்த்தோம். அழகு முத்துக்கோனுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணார் 26 டிசம்பர் 2015. அடுத்தது புலிதேவர். ஸோ அடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரர் புலிதேவர். ஓகேவா, புலிதேவர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, புலிதேவர் காலம் 1755 இருந்து 1767. ஸோ புலிதேவர் வந்து பிறந்த வருடம் இல்லை, இது வந்து அவர் கிளர்ச்சி செய்த வருடம். ஸோ புலிதேவர் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, புலிதேவர் யாருன்னா வெஸ்டர்ன் பாளையக்காரத்தை சேர்ந்தவர், நெற்கட்டும் சாலை பாளையக்காரன்னு சொல்லுவாங்க. இவரை
வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள், மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர். மேற்கு பாளையக்காரன் சொன்னா ஓகே, மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருன்னா மிகச்சிறந்த முறையில வந்து பார்த்தா ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவருக்கும் பாளையக்காரர் வெஸ்டர்ன் பாளையக்காரர்களும் பிரிட்டிஷ்க்கும் ஆகாது, எப்போதுமே பிரிட்டிஷ்க்கும் வெஸ்டர்ன் பாளையக்காரர்களும் ஆகாது. ஸோ இவருக்கும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணா டாக்ஸ் பே பண்ற ஒரு மோதல் வருது. அளவு முத்துக்கொண்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயருக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு முத்துக்கொண்டு தோத்து போயிட்டாரு, ஆனா இங்க ஜெயிச்சுவாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். என்னன்றதை பார்க்கலாம். இவரு பொறுத்தவரையும் மேற்கு பாளையக்கார். இவர் சொந்த ஊர் வந்து நெற்கட்டும் சேவல் சொன்னாங்க, அது எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெற்கட்டும் சேவல் பாளையக்கார். ஓகேவா? அடுத்தது மாஃபூஸ்கார். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆர்கா ராவோட தம்பி, சோ சகோதரர். இவரும் கர்னல் ஹீரானு எழுதுன தனியா மாஃபூஸ்கான் பிளஸ் கர்னல் ஹீரான். இவரும் யார் எதிர்த்து சண்டை போட வர்றாங்க அப்படின்னா புலிதேவர் எதிர்த்து சண்டை போட வர்றாங்க. ஆக்சுவலா இவங்க இன்டென்ஷன் புலிதேவர் அடிக்க வரணும் இல்ல, மதுரையை கேப்சர் பண்ண, மதுரையும் திருநெல்வேலியும் அடிக்கலாம்னு சொல்லி வர்றாங்க. மதுரையும் திருநெல்வேலி திருநெல்வேலியிலும் கேப்சர் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல வர்றாங்க. மதுரையை கேப்சர் பண்ணிட்டாங்க. யாரு? இவங்க மாஃபூஸ்கானும் கர்னல் ஹீரானும் என்ன பண்றாங்கன்னா மதுரையை கேப்சர் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. திருநெல்வேலியும் சும்மா அடிச்சு பார்ப்போம்னு அடிச்சு பார்க்கும் போது என்ன பண்றாங்க, ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு யார் ஓட விட்டுறா, புலிதேவர் ஓட விட்டுறாரு. ஸோ ஆர்கா டோவும் கர்னல் ஹீரானும் திருநெல்வேலி நோக்கி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் மதுரையை கேப்சர் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியும் சும்மா அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது என்ன பண்றாரு, புலிதேவர் சுத்தி வளைச்சு என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே செஞ்சு விட்டுறாங்க. சரிங்களா? அடிச்சு துரத்தி விடுறாங்க. அடுத்தது இவர் தான் கர்னல் ஹீரான். சரிங்களா? ஸோ பார்க்க வந்து ஒரு பயங்கரமான வீரமா தான் இருக்கு, ஆனா நம்மால பாருங்க புலிதேவர். ஸோ அவரோட சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு ராஜா மாதிரி இருக்காரு பாருங்க. ஸோ புலிதேவர் இவர் தான். புலிதேவர் என்ன பண்றாரு, ஓட்ட விட்டுறாரு. நீ தம்பி, நீ வந்த வெளியே பார்த்துட்டு பேரு, இந்த ஊர்லாம் மதுரை மாறல, மோசமான ஊர் திருநெல்வேலி, நாங்கள் நெற்கட்டும் செவல் பாளையக்காரர், அடிச்சு துரத்தி விட்டுறோம் சொல்லிட்டு என்ன பண்ண, அடிச்சு ஓட விட்டாரு. சரிங்களா? வேர் இஸ் த ஸ்டாச்சு? ஸ்டாச்சு வந்து எங்க இருக்குன்னா, ஒரே நிமிஷம் சொல்லுங்க. எந்த ஸ்டாச்சு கேக்குறீங்கம்மா? எந்த ஸ்டாச்சு கேக்குறீங்கம்மா? சரி, கடைசி கொஸ்டின் கேளுங்கம்மா, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த புலிதேவர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, புலிதேவர் வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் பாளையக்காரன்னு சொல்லி பார்த்தோம். ஆங்கிலேயர் சண்டை போறாரு. கர்னல் ஹீரானும் மாஃபூஸ்கானோட பிரதர், அதாவது வந்து ஆர்கானோட பிரதர் மாஃபூஸ்கானும் என்ன பண்றாருன்னா சண்டை போட வர்றாங்க, மதுரையை கேப்சர் பண்றாங்க. திருநெல்வேலி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திருநெல்வேலி அட்டாக் பண்ணும்போது புலிதேவர் என்ன பண்றாரு, அடிச்சு துரத்தி விட்டு ஓட விட்டுறாரு. ஓகேவா? அடுத்துதான் பார்க்க போறோம். ஓகே, சோ ஆங்கிலர் என்ன பண்றாங்க, கடுப்பாயிட்டாங்க. உனைய மதுரை மட்டும்தானே கேப்சர் பண்ண சொன்னேன், எதுக்கு நீ வந்து புலிதேவர் போய் அடிச்ச, சும்மா இருந்தாலும் ஊதி சங்க கெடுத்துட்ட சரியா என்ன பண்ணாருன்னா, நீ பண்ணி விட்டுருக்க, நீ பதவி வேணா, உன் பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்றோம் சொல்லி என்ன பண்ண, அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கர்னல் கரன் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணிட்ட, நம்ம படையே காலி பண்ணிட்டாங்க, சொத்தாலே கொண்டுட்டான், நீ எப்படி படையெடுத்து யாரை கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, நான் பார்த்துட்டு சொல்றேன், நான் கடைசியா சொல்றேன். கர்னல் ஹீரான் வந்து என்ன பண்ணான்னா பதவி விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த புலிதேவர் யார், புலிதேவர் உண்மையிலே யார் அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்த்து போராடி வென்ற முதல் தமிழர். முதல் தமிழர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு பிரிட்டிஷை ஜெயிச்சது, ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு டிஃபீட் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. முதல் இந்திய மன்னர் ஆங்கிலேயர் ஜெயிச்சவர் யாருன்னா புலிதேவர் தான். ஓகேவா? இவர் என்ன பாளையக்காரன், ரெட் கார்டும் சேவல் பாளையக்கார். அது எங்க இருந்தா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. இவருக்கும் ஆங்கிலருக்கும் எப்படி சண்டை வருதுன்னா, வரி செலுத்த மாட்டேன், நான் எதுக்கு டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ரொம்ப கோபமா இருந்தாரு. ஸோ அதனால ஆர்கா நவாப் என்ன பண்ணாரு, ஆர்கா நவாப் கீழே தான், பிரிட்டிஷ் கீழே தான் ஆர்கா நவாப் மேல பார்த்தாரு. இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, மேல கம்யூனிகேஷன் பண்றாரு. ஸோ பிரிட்டிஷும் இவருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்படிதான் சண்டை ஆரம்பிக்குது. அடுத்தது நம்மளுக்கு தெரியும், மதுரை மற்றும் திருநெல்வேலி படைகள் என்ன பண்றாங்க, மறுபடியும் புலிதேவர் கேப்சர் பண்ணிட்டு மூணு பேரை உள்ள சேர்க்கிறாரு. ஸோ அந்த மூணு பேர் யாருன்னா சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸ். சந்தா சாஹிப் யாருன்னா இப்ப கேட்காதீங்க, அவர் வந்து முகல்ஸ்ல வந்து வருவாரு, நாம அப்ப சொல்றேன், முகல்ஸ் பார்க்கும்போது சொல்றேன். சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸ், ஆதரவாளர்கள் மூணு பேரு, முடிமியான், நபிகான், மியா காப்புன்னு சொல்லிட்டு மூணு பேரு. இந்த மூணு பேர் என்ன பண்ணாருன்னா புலிதேவர் தன்னோட படையில சேர்த்துக்கிட்டாரு.
ஓகேவா, நபிகான் கட்டாக்கு புடிமியான் மியான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் என்ன பண்றாருன்னா தன்னோட படையை சேர்த்துட்டு ஆங்கிலேயருக்கு சண்டை போட ரெடி ஆறாரு. ஸோ மதுரை மற்றும் திருநெல்வேலி படையை திரட்டிட்டாரு. எக்ஸ்ட்ராவா முகல்ஸோட சப்போர்ட்டும், முகல்ஸோட ஜென்ரல்ஸ் ஆன மூணு பேர், அந்த மூணு பேர் என்ன பண்றாரு தன்னோட படையில சேர்த்துக்கிட்டு ஆங்கிலேயருக்கு ஒரு படையை திரட்டுறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா பாளையக்கர் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், இனிமே வந்து பிரிஞ்சு இருக்க வேணாம், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் ஒரு உருவாக்கி ஆங்கிலத்துக்கு சண்டை போட தயாரா இருக்காரு. பாளையக்கர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்றாருன்னா நீ இனிமே வந்து நம்ம தனியா இருக்க வேணாம், நம்ம தனியா இருக்கிறனாலதான் எல்லா யாராவது வந்து அடிக்கிறாங்க, நம்ம இனிமே வந்து தனியா இருக்க வேணாம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்து என்ன பண்ணலாம் அடிச்சு எல்லாத்தையும் ஓட விட்டுறலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போடலான்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சண்டை போட ரெடியா இருக்காரு. அடுத்தது எல்லா பாளையக்காரரும் சேர்ந்து, சரிப்பா நீ சொல்ற சரிதான்ப்பா நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரவர் பாளையக்காரனா வேற ஒன்றும் இல்லை, மேற்கு பாளையம் தான் மரவர் பாளையம் சொல்லுவோம், மேற்கு பாளையக்காரன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரவர் பாளையம் சொல்லுவோம். ஓகேவா, எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டாங்க எக்ஸப்ட் யாருன்னா சிவகிரி. சிவகிரி பாளையக்காரன் மட்டும் என்ன பண்ணான்னா சேரல. இது கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி எந்த பாளையக்கர் வந்து பிரிட்டிஷ் ஆதரவு தெரிவிக்கணும்னா சிவகிரி பாளையக்கார். சிவகிரி பாளையக்காரன் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா புலிதேவருக்கு ஆதரவை தெரிவிக்கல. ஓகேவா, அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ரெண்டும் ஆல்ரெடி என்ன யார் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் மினிஸ்டர் அளவுமூத்துக்கோன் கண்ட்ரோல் இருந்துச்சு. இது என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டாங்க, இதுவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ மூணு இடம் சப்போர்ட் பண்ணல, சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி. சிவகிரி பாளையக்காரும் சம்பந்தம் கொடுக்கல, எட்டயபுரம் அவங்களும் என்ன பண்ணனா இது கொடுக்கல, அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி இவங்க மூணும் ஆங்கிலர் ஆதரவா இருந்தனால இவங்க மூணு பேர் என்ன பண்ணல மரவர் பாளையம் அதாவது புலிதேவருக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஓகேவா, அடுத்தது ஓகே இங்கிலீஷ்க்கு யார் எல்லாம் சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு தெரியும், புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மகாராஜா வந்து பிரிட்டிஷோட ரொம்ப ரொம்ப விசுவாசி. ஓகேவா, நான் பிறந்த ஊரு, நான் வாழ்ற ஊரு. ஸோ புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இந்த ஊரை சேர்ந்த மன்னர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. என்ன பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா ஆமாசாமி ஆமாசாமின்னு சொல்லிட்டு செய்யற ஆதரவுலாம் இருந்தாங்க. அதே சைடு என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆதரவு தரட்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாருன்னா இவரு ஹைதர் அலிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு. ஹைதர் அலின்ற யாருன்னா ஒரு முக்கியமான மன்னர், மைசூரை சேர்ந்த ஒரு மன்னர், சாரி ஆயிடுச்சு, மைசூர் ராஜா. ஸோ மைசூர்ல மிகச்சிறந்த ஒரு மன்னர் ஹைதர் அலி. அவர் வந்து மராத்தாஸுக்கும் அவருக்கும் சண்டை நடந்துச்சு. அதே சைட்ல வந்து பார்த்தோன்னா புலிதேவர் ஆங்கில சண்டை போடும் போது மைசூருக்கும் மராத்தாக்கும் சண்டை நடந்ததுனால ஐந்தல்யால புலிதேவருக்கு உதவும் இல்லை. ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அவங்களும் சும்மா இல்லை, புலிதேவருக்கு தான் என்ன பண்றாங்க ஆதரவு திரட்டுறாங்க, ராமநாதபுரம் புதுக்கோட்டையெல்லாம் சேர்த்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுற ஹைதர்லிட்ட உதவி கேட்கிறாரு. ஹைதர்லிட்ட உதவி கேட்கும் போது என்ன பண்றாருன்னா ஹைதர்லிக்கும் மராத்தாஸ்க்கும் இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னால உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு மறுக்கிறாரு. அடுத்தது பேட்டில் ஆஃப் களக்காடு, களக்காடு போர், களக்காடு யுத்தம் சொல்லுவாங்க. மாஃபூஸ் கானுக்கும் புலிதேவருக்கும் நடக்குது. மாஃபூஸ் கான் யாருக்கும் தெரியும், ஆர்கானோவோட தம்பி மாஃபூஸ் கானுக்கும் புலிதேவருக்கும் நடக்குது. புலிதேவருக்கு யார் எல்லாம் சப்போர்ட் அப்படின்னா திருவாங்கர் ராஜா, அதே மாதிரி அழகுமுத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ண திருவாங்கர் ராஜா, 2000 பேரோட நின்றாரு. ஸோ அப்புறம் மரவர் பாளையக்கார், சிவகிரியை தவிர மரவர் பாளையக்கார் எல்லாமே யாருக்கு சப்போர்ட்டும் இவருக்கு சப்போர்ட்டு. ஸோ மாஃபூஸ் கானுக்கு யார் யாரும் சப்போர்ட்டும் ஆர்கா நவாபு, பிரிட்டிஷோட 1200 ஜென்ரல்ஸ் படை வீரர்கள். ஓகேவா, இவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து யார் ஜெயிக்கிறா, இறுதியா யார் ஜெயிக்கிறாருன்னா தலைவர் புலிதேவர் வந்து ஜெயிச்சிடாரு, எல்லாத்தையும் ஓட விட்டாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனாலதான் என்ன சொல்றாங்க புலிதேவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டுடிஃபை பிரிட்டிஷ் சொல்றாங்க. களக்காடு யுத்தத்துல வந்து என்ன பண்றாரு மாஃபூஸ் கான் ஆர்கான் நவாபு அப்புறம் பிரிட்டிஷோட படைகள் எல்லாத்தையும் ஓட விட்டு அடிச்சு துரத்தி விட்டதாரு. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க திருவாண்டூர் ராஜா அப்ப மரவர் பாளையக்கார் இவங்க எல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் யாரு நம்ம பார்த்துக்கோ சிவகிரி, நம்ம மூணு பேர் சிவகிரி பாஞ்சாங்குச்சி எட்டயபுரம் தவிர மற்ற எல்லா பாளையர்களும் புலிதேவர் சேர்ந்து சண்டை போட்டு என்ன பண்ணாங்க மாஃபூஸ் கான கொண்டு ஓட விட்டுறாங்க சரிங்களா. ஸோ பிரிட்டிஷ்க்கு பயம் வந்துருச்சு, இவர் இப்படியே விட்டுட்டு தான் சரி வரான்னு சொல்லிட்டு இவருக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளை இறக்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும் பாருங்க. அடுத்தது புலிதேவருக்கு சப்போர்ட் பண்ணது 200 சோல்ஜர்ஸ், அதான் 2000 சோல்ஜர் எங்க இருந்து வந்தாங்கன்னா திருவாந்தூர் நம்ம பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம் 2000 பேர் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மாஃபூஸ் கானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா கம்பெனி சோல்ஜர்ஸ், அப்புறம் கர்நாடக நவாபோட கோர்சஸ் ஆர்கான் நவாபோட கோர்சஸ் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தகவல் தான். ஸோ நீ அதான் ஸ்டைல கொடுத்துருங்க. அடுத்தது ஸோ இதுதான் பேட்டில் ஆஃப் களக்காடு யுத்தம், இப்படிதான் சண்டை நடக்குது பாத்துங்க. ஸோ ஆங்கிலேயர்கள்
என்ன பண்றாங்க பாளையக்காரர் சண்டை போறாங்க. சும்மா ஒரு பிக்சர் காண்டி வச்சிருக்கேன், பிக்டோரியல பார்த்தா ஈஸியா போயிடல. களக்காடு யுத்தம் எப்ப நடந்துச்சுன்னா 1756. இந்த யுத்தம் யார் ஜெயிச்சானா, புலிதேவர் டிஃபீட்டட் பிரிட்டிஷ். ஓகேவா, அடுத்தது யூசுப் கானும் புலிதேவர். யூசுப் கான் என்ன பண்றாரு, புலிதேவரை சமாளிக்க ஒரே ஆளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, யூசுப் கான் என்ன பண்ண, புலிதேவரே ஒரே டேத்தை சமாளிச்சாரு, அழகு மூத்துக்கோனே ஒரே டேத்தை சமாளிச்சாரு. ஃபர்ஸ்ட் அழகு மூத்துக்கான கடையை முடிச்சு என்ன பண்ணா, யூசுப் கான் வந்துட்டாரு. யூசுப் கானுக்கும் அந்த புலிதேவருக்கும் தெரிஞ்ச முறை ஒரே முறை தான். பாளையக்காரர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, கொரிலா தாக்குமுறை தெரியும். கொரிலா வார்ஃபேர் சொல்லுவாங்க, கொரிலா தாக்குமுறை, கொரிலா வார்ஃபேர் சொல்லுவாங்க. அந்த கொரிலா வார்ஃபேர் வந்து யாருக்கு தெரியும்னா, பாளையக்காரர்களுக்கும் தெரியும், இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அந்த முறை யூசுப் கானுக்கும் தெரியும். யூசுப் கான் உதவியோட என்ன பண்ணா, புலிதேவரை கேப்சர் பண்றாங்க. இருந்தாலும் புலிதேவர் சண்டை போட உடனே ஒரு 7 வருஷம் தாக்கு முடிச்சாரு. ஓகேவா, ஸோ டைரக்டா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கன்னோட இறக்கினாங்க. கண்டோட இறக்குனால வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்ல தோத்து போறாரு. 1056 இருந்து 63 சண்டை போறாரு. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, வீரர் இறக்கிட்டாங்க. மே மாசம் 14 1761 என்ன பண்ணாரு, துப்பாக்கி வீரர்களை எடுத்து வந்து சண்டை போடுறாங்க. புலிதேவரால் அதை எதிர்த்து போறாருல, புலிதேவர் தோல்வி அடைகிறார். புலிதேவர் என்ன பண்றாரு, லாஸ் ஆறாரு. ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காண்டி யூசுப் கான் இறக்குனாங்கன்னா, யூசுப் கானுக்கு அந்த கொரிலா தாக்குமுறை தெரியும், அவரை புலிதேவரை சமாளிக்க ஒரே ஆறு சிவாஜிக்கு கொரிலா வார்ஃபேர் தெரியும். கரெக்டு, ஸோ அந்த சிவாஜிக்கு எப்படி தெரிஞ்சுனா, கொரிலா வார்ஃபேர்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சதுன்னா, முகல்ஸ் எதிர்த்து ஒரு ஆள் போராடி இருப்பாங்க, ஒரு சின்ன ராஜ்யம். அதெல்லாம் நம்ம ஆன்சியன் இந்தியாவில் வரும்போது சொல்கிறேன், நீ கேட்குறது எல்லாமே புரியுது. ஏன்னா கொரிலா வார்ஃபேர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மாலைக்கர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்து தீரன் சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பாரு, சிவாஜி சத்ரபதி சிவாஜி யூஸ் பண்ணியிருப்பாரு, எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்க ஆர்ஜினாச்சு, அதனால தனியா ஒரு வீடியோவே போறேன். கொரிலா வார்ஃபேர் எங்க ஆர்ஜினாச்சு, எப்படி ஆர்ஜினாச்சுன்ற தனியா ஒரு வீடியோவே நான் போறேன். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மைசூர் மற்றும் மராத்தா போர்ல வந்து ஆரங்கி, எதனால வந்து வீரங்கி படை கொண்டு ஒரு தாமதம் ஆச்சுன்னா, மைசூருக்கும் மராத்தாசும் போர் வந்துச்சு, அதே தேதி பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்குமே போர் வந்துச்சு. இதனால வீரங்கி வந்து பாளையக்காரன் கொண்டு வரதுக்கு லேட் ஆச்சு. அதாவது பாளையக்கார அழிக்கிறது அந்த வீரங்கி கொண்டு வர லேட் ஆனதுனால என்ன பண்ணாங்க, இவனால புலிதேவரை தாக்கு பிடிக்க முடிஞ்சு. 7 வருஷம் சண்டை போட்டிருப்பாரு. என்ன பண்ணாரு, 16 மே 1761 என்ன ஆகுது, இந்த மூணு கோட்டையை இழக்கிறார். வாசுதேவ நல்லூர், நெற்கட்டும் சேவன் மற்றும் பனையூர், இந்த மூணு கோட்டையை என்ன பண்ணாரு, இழந்து தப்பிச்சு அங்கே ஓடிடுறாரு. இது யார் கேப்சர் பண்றாங்க, யூசுப் கான் கேப்சர் பண்ணி ஆங்கிலிட்ட ரிப்போர்ட் கொடுத்துறாரு. இந்த மாதிரி புலிதேவர் ஓடிட்டாரு, நான் கேப்சர் பண்றேன்னு சொல்லிட்டோன்னா, நீ அங்கே ரூல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டா, பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க. அடுத்தது பிரெஞ்சு வந்து நாட் கமிங் டு சப்போர்ட் புலிதேவர். ஏன் பிரெஞ்சு உதவி செய்யலைன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும், பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் போர் நடந்துச்சு. 1746 to 1763 நடந்துச்சு. ஸோ அந்த போர்ல பிஸியா இருந்ததுனால என்ன பண்ண, பிரெஞ்சுனால புலிதேவருக்கு உதவி பண்ண முடியல. ட்ரிவாண்ட்ரம் ராஜா, சைத்தூர், ஊத்துமலை இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கட்சி மாறிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு ஆதரவெல்லாம் மாறிட்டாங்க. இனிஷியலா பிரிட்டிஷோட எதிர்த்து போராடி இருந்தாங்க, திருமண ராஜா, ஊத்துமலை, செய்தூர் எல்லாமே. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விசுவாசத்தை மாத்திட்டு புலிதேவருக்கு எதிராக ஆயுதம் துப்பினதுனால என்ன பண்ண, புலிதேவர் தோக்கடிக்கப்பட்டாங்க. நம்ம தெரியும், தமிழர்கள் தோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள்ன்றது வரலாறுல சும்மா சொல்லல, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்ம முதுகுல குத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பல உறவுகளுமே அப்படிதான் இருக்காங்க, அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்திருக்காங்க. பிரெஞ்சு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண வரல. ஸோ திருவான் ராஜா, சைத்தூர், ஊத்துமலை எல்லாமே என்ன பண்றாங்க, திடீர்னு பிரிட்டிஷோட விசுவாசிகளாக மாறிட்டாங்க. தன்னோட விசுவாசத்தை மாத்தி என்ன பண்ண, ஆங்கிலத்துக்கு விசுவாசத்தை காட்டி புலிதேவரை தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்தது ஸோ யூசுப் கான் பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். யூசுப் கான் யார், இவர் ஒரிஜினல் நேம் என்னன்னா பரதநாயகம் சொல்லுவாங்க. என்னதான் வந்து இவர் ஆங்கிலேயில வேலை பார்த்தாலும், மதுரை மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சாருப்பா. மதுரை பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாரு, நிறைய நல்லது செஞ்சிருப்பாரு. எக்ஸாம்பிள், வீபி இண்டஸ்ட்ரி நெசவு தொழில ஆதரிச்சாரு, நெசவு தொழில வீபி இண்டஸ்ட்ரி ஆதரிச்சாரு. நிறைய டெம்பிள்ஸை வந்து, அதாவது மறுசீரமைக்கிறதுக்காக டெம்பிளை ரொம்ப அடி வாங்கி ரொம்ப இது பண்ணவும் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண காசு கொடுத்தாரு. மக்கள் எல்லாருமே சூப்பராக நடத்துனாரு. ஸோ பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லது செஞ்சாரு. ஸோ பீப்புள் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு. ஸோ பாளையக்காரர் கூப்பிட்டு தனியாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணார். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை 1764 என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கில் போடுறாங்க. இப்போ யார் கேட்டு நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் அவர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூசுக்கான தூக்கில் போடுறாங்க.
ஸோ யூசுக்கான ஒரிஜினல் பேர் மனதநாயகம். இவரை பற்றி தனியாகவே பார்ப்போம். ஸோ இவர் என்ன பண்ண மதுரை மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நல்லது தான் நெசவு தொழில். அதுக்கப்புறம் மதுரையை சுற்றி உள்ள கோயில்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மதுரையை சுற்றி உள்ள கோயில்கள் எல்லாத்தையும் வந்து சீரமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். ஓகே, புனிதரோட வீழ்ச்சி எப்படிலாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1864 புனிதவர் யூசுப் கான் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரா, மறுபடியும் நெற்கட்டும் சேவலை வந்து யார் கேப்சர் பண்ணாலும் புனிதவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கான் சாஹிப் பாரு, அதான் யூசுப் கான் பேர் தான் கான் சாஹிப்னு சொல்லுவாங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து மீட்டு வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவரை தோற்கடிச்சது எப்படின்னா, கேப்டன் கேம்பிள் மறுபடியும் வந்து ஆங்கில படைத்தல் 1867 கேப்டன் கேம்பிள் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தோற்கடிச்சப்ப அந்த தோல்விக்கு அப்புறம் புனிதவர் பத்தி என்ன ஒரு கதையும் இல்லை. நிறைய பேர் நிறைய வதந்திகள் சொல்றாங்க. ஸோ அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, இதோட புனிதவர் கதை முடியுது. ஸோ புனிதவர் வந்து ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ஒரு கோயில வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அடுத்து புனிதவர் படைதான் முக்கியமான ஒரு வீரர் ஒண்டி வீரன். சரி, ரீசெண்டா வந்து சிம்பு பாடத்துல ஒரு ஒண்டி வீரன் நாகடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் வந்திருக்கும். ஸோ ஒண்டி வீரன், ஸோ ஒண்டி வீரன் தான் நம்ம பார்க்க போறோம். இவர் தான் அந்த ஒண்டி வீரன். சரிங்களா, ஒண்டி வீரன் யாரு அப்படின்னா, யாருப்பா எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கிற மாதிரி, இவர் ஒரு புலிதேவர் படை என்ற ஒரு முக்கியமான ஒரு படைத்தலைவர். ஓகேவா, இவர் இருக்கிற ஒரு புலிதேவர் கை ஓங்கியே இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையை பிரிட்டிஷ் வெட்டிடுவாங்க, ஒரு கையை என்ன பண்ணுவா பிரிட்டிஷ் வெட்டினாங்க. அப்படி இருந்துமே என்ன பண்ணுவாருன்னா, 16 பேரை கொன்னுட்டு சாவார். ஒரு கையை வெட்டிடுவாங்க, அப்படி இருந்துமே என்ன பண்ணுவோம், 16 பேரை கொன்னுட்டு செத்து போவாங்க. இவரோட மறைவுக்கு பின்னாடி புலிதேவர் ஆர்மியே பெரிய சரிவை ஏற்படுச்சு. ஓகேவா, ஒண்டிதேவர் பொறுத்தவரையும் புலிதேவரோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாரு. எல்லா ஹேண்டும் அவர் தான், ரைட் ஹேண்டும் சரி லெஃப்ட் ஹேண்டும் சரி எல்லாமே அவராதான் இருந்தாரு. அவரோட ஒரு கை போனதுக்கு அப்புறம் வெட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கை வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, புலிதேவருக்கு வந்து தோல்வி அடைகிறதா இருந்தாலும் அவர் கூட இந்த 16 பேரை வெட்டிட்டு செத்து போவார். ஸோ ஒண்டி வீரன் மிகச்சிறந்த வீரர், புலிதேவர் படையில இருந்த ஒரு முக்கியமான ஒரு வீரர். ஓகேவா, படை தளபதி. ஸோ இவர் தான் அந்த ஒண்டி வீரர். இவருக்கு ஸ்டாம்ப் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. எப்பனா, 2022 August 20 நோட் பண்ணிக்கங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. அடுத்தது வேலு நாச்சியா. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா, இதுவரையும் டவுட் இருக்கா? ஸோ டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புலிதேவர் புரியுதா, புலிதேவர் புரியுதா? இதுவரை இந்த ரெண்டு பார்த்துருக்கோம், அழகு முத்துக்கோள் மற்றும் புலிதேவர் பார்த்துருக்கோம். புலிதேவர் புரியுதா, கிளியரா? இப்போ பாருங்க, இதுவரையும் புரியுதான்னு பாருங்க, அடுத்து போலாமா? சரி, ஏதாவது டவுட் இருந்தா யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா, டவுட் இருக்கா ஏதாவது, யார் டவுட் இருக்கா, போலாமா? ஓகே தானே, டவுட் இருக்கா, போலாம் தானே? சரி ஓகே, அடுத்து போலாம். வேலு நாச்சியார், இந்த வேலு நாச்சியார் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணு, முதல் பெண், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆங்கிலத்தில் எடுத்து சண்டை போட்ட ஒரு பெண்ணு, சண்டை போட்டு ஜெயிச்ச பொண்ணு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆளு. எல்லாருமே ஜான்சி ராணியை புகழ்ந்து பேசுவாங்க. அண்ணன் உண்மையிலே மிகச்சிறந்த வீரர் வந்து ஜான்சி ராணி காட்டி பலமடங்கு வீரசாலியாக வேலு நாச்சியார் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, என்னன்றதை பார்க்கலாம். வேலு நாச்சியார் யாருன்றது பார்க்கலாம். இவங்க தான் அந்த வேலு நாச்சியார். பார்க்கும்போது எவ்வளோ கம்பீரமாக இருக்கு. நம்ம அருந்ததி படத்தில் அனுஷ்கா வர மாதிரி இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட அவங்கள பார்க்கும் போது இருக்கு. பாகுபலி, ரமேகிருஷ்ணன் அந்த மாதிரி வந்து ஒரு சாயலே தெரியுது. ஸோ ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரராக இருக்காங்க. ஓகே, அதாவது ஆங்கிலத்துக்கு சண்டை போட்ட முதல் பெண்மணி, பெண் ஆட்சியாளர் சொல்ற முதல் பெண் ஆட்சியாளர், என்ன ஆங்கில ஆட்சிக்கு எதிர்த்து போராடி சண்டை போட்ட ஜெயிச்சா முதல் பெண் ஆட்சியாளர் சொல்றாங்க. இவங்க பிறந்தது 1730 January 3rd. சரிங்களா, இவங்க அப்பா பேர் என்னன்னா ராஜா செல்லமுத்து. அவர் என்னன்னா ராமநாதபுரத்தோட சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இவங்களுக்கு தெரியாத வித்தையே தெரியல. கத்தாயி, சிலம்பம், அதாவது வல்லாரின்னு சொல்லுவாங்க. வல்லாரின்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு இது இருப்பாங்க, இப்படி ஒரு இது இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும், இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு
சண்டை போடுவாங்க, சிலம்பு தெரியும், அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, எல்லாத்தையுமே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. சண்டை போடுற பயிற்சி யுத்த கலைகளில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க, ஃபைட்டிங் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து மிகச்சிறந்த படைவீரனால என் பொண்ணு வந்து உலகத்தை ஆள போறா அப்படின்ற மாதிரி அவங்க ராஜா கனவு கண்டிருந்தாரு. அவங்க அப்பா கனவு கண்டதுனால ஒரு ஆளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த பொண்ணு 16 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆகுது, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, ஓகே, இவங்களுக்கு தெரிஞ்ச மொழி என்னென்ன மொழினா இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது, அப்புறம் தமிழ் தெரியும், எக்ஸ்ட்ராவா தெலுங்கு தெரியும், இந்த மாதிரி மொழிகள்லாம் இவங்களுக்கு தெரியும். 16 வயசுல இவங்களுக்கு திருமணம் ஆகுது. யாருன்னா சிவங்கை ராஜா முத்து வடுகநாதரோட இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது, வெள்ளாச்சி நாச்சியார். இவங்க மகள் பேர் வந்து வெள்ளாச்சி நாச்சியார். ஓகேவா, 1771 என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் வந்து ராமநாதபுரத்தை கேப்சர் பண்றாங்க. ஸோ அவங்க தந்தை அப்பாவோட ஊர் ராமநாதபுரத்தை என்ன பண்றாங்கன்னா கேப்சர் பண்றாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, ராமநாதபுரத்தை மன்னரை கொண்டுட்டு கேப்சர் பண்றாங்க. அடுத்து 1772 சிவகங்கையை கேப்சர் பண்றாங்க. சிவகங்கை யார் கேப்சர் பண்றாங்க, பிரிட்டிஷ் கேப்சர் பண்றாங்க. யாரை கொண்டுட்டு, அடுத்தனா கர்னல் போஞ்சர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்னல் போஞ்சர் என்ன பண்றாருன்னா முத்து வடுகநாதர், அதாவது வேலுநாச்சியோட ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொண்டுட்டு, வேலுநாச்சியோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு என்ன பண்றாங்க, சிவகங்கையை கேப்சர் பண்றாங்க. வேலுநாச்சியரும் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது வேலுநாச்சியார் யாரோட பாதுகாப்பு கீழே வாழ்ந்தாங்க, யாரோட பாதுகாப்பு கீழே வாழ்ந்தாங்க அப்படின்னா விருப்பச்சி நாயக்கர். இப்போ விருப்பச்சி நாயக்கர் கோபால நாயக்கர் சொல்லுவாங்க, விருப்பச்சி நாயக்கரை சேர்ந்த கோபால நாயக்கர் சொல்லுவோம். அவரோட உதவி மூலமா என்ன பண்ணாங்கன்னா 8 வருஷம் விருப்பச்சி காடுக்குள்ள இருந்தாங்க. அந்த காடு இப்ப எங்க இருந்தா மணப்பாறையில இருக்கு. அந்த காடு வந்து எங்க இருக்குன்னா மணப்பாறையில இருக்கு. ஸோ அந்த காடோட தஞ்சம் அடைஞ்சாங்க சரிங்களா. 8 வருஷமா அங்கதான் இருந்தாங்க. வேலுநாச்சியார் அங்க இருந்துட்டு என்ன பண்ற, ரகசியமா ஆர்மிய சீக்கிரட்டா கலெக்ட் பண்றாங்க. ஹைதர் அலியை உதவி கேட்டாங்க. ஹைதர் அலி உதவி செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து ஹைதர் அலிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஹைதர் அலி இந்த பொண்ணோட வீரத்தை பார்த்து என்ன பண்ணாங்க, ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த சைடு கோபால் நாயக்கோட சப்போர்ட் இருக்கு. கோபால் நாயக்கர் வந்து என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டாரு. ஹைதர் அலி இந்த சைடு சப்போர்ட் பண்றாரு. ஆல்ரெடி மருது சகோதரர் வந்து யார் கூடவே இருப்பாங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடுறது தாண்டி என்ன பண்ணாங்க, இவங்களும் வேலுநாச்சியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மிகப்பெரிய படையை திரட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, வேலுநாச்சியார் ரெடியா இருக்காங்க. நீ ஷார்ட்டா அடுத்துல வரையுங்க பாருங்க. பிரிட்டிஷ் ஒரு சைடு இருக்காங்க, இந்த சைடு யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா வேலுநாச்சியார் வர்சஸ் போடுவான். வேலுநாச்சியார் பிளஸ் ஹைதர் அலியோட ஆர்மி பிளஸ் மருது சகோதரர்கள். மருது சகோதரர் வந்து சிவகங்கையோட ஜெனரல், மருது பிரதர்ஸ். அடுத்தது கோபால நாயக், இவங்க எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்றா, வேலுநாச்சியார் சப்போர்ட் பண்றா. இந்த மாதிரி ஒரு படை இருக்குன்ற யாருக்கு தெரிஞ்சு போச்சு, பிரிட்டிஷ் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்ன பண்றாங்க, வேலுநாச்சியார் ஒரு ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றாங்க. தன்னோட தோழி குயிலி சரிங்களா, இந்த குயிலி மூலமா என்ன பண்றாங்க, ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அடையலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. இந்த குயிலி யார் அப்படின்னா வேலுநாச்சியரோட ஃப்ரெண்டு. ஸோ என்ன பண்றாங்கன்னா, தன்னைத்தானே எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது மண்ணெண்ணை ஊற்றிட்டு என்ன பண்ணான்னா, பிரிட்டிஷோட ஆயுத கடன்குள்ள, பிரிட்டிஷ் வந்து ஆயுத கொடுங்கிற இடம் வச்சிருந்தாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்க இடம், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்க இடத்துல என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் போய் என்ன பண்ண, குரூப் ஆஃப் உமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுல போய் கொளுத்திட்டு என்ன பண்ணாங்க, அந்த இதை ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூமன் பாம் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் பிரிட்டிஷ்கிட்ட அந்த சைடில் வெப்பன்ஸ் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை சாக்காக பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, வேலுநாச்சியார் பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டாங்க. யார் ஜெயிச்சா அப்படின்னா வேலுநாச்சியார் ஜெயிச்சாங்க. 1780 8 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, மறுபடியும் சிவகங்கையை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதனாலதான் இவங்க என்ன சொல்லலாம், வீரமங்கை என்று அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா, இப்போ மருது சகர் என்ன பண்ணாங்க, சிவகங்கை ராணியா வேலுநாச்சியாரை அறிவிச்சாங்க. ஓகேவா, அடுத்தது இவங்க தான் அந்த வேலுநாச்சியார். ஓகேவா, இவங்களுக்கு எப்ப ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 31 டிசம்பர் 2008. ஓகேவா, ஸோ இவங்க தான் அந்த குயிலின்ற பெண்ணு. ஸோ வேலுநாச்சியோட ஃப்ரெண்டு தனத்தனை ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம், முதல் மனித வெடிகுண்டு.
இவங்க உடையார். இவங்க யார் அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற பெண். இவங்க தான் என்ன பண்ணா பிரிட்டிஷ் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் யார்கிட்ட கொடுப்பாங்க, பிரிட்டிஷோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா குயிலிட்டே சொல்லுவாங்க. இந்த குயிலி தான் யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா வேலுநாச்சியார்ட்ட போய் சொல்லுவாங்க. வேலுநாச்சியார்ட்ட போய் சொல்லுவாங்க சரிங்களா. இவங்க தான் பிரிட்டிஷோட இன்ஃபர்மேஷன். உடையால் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆடு மேய்க்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷோட இன்ஃபர்மேஷன் குயிலிட்டு சொல்லுவாங்க. வேலுநாச்சியார் ஒரு கட்டம் தான் உடையால் தான் இந்த மாதிரி விஷயம் பண்றான்றது பிரிட்டிஷ் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சித்திரவதை பண்ணி ஒரு கோயில் கட்டி வச்சு எரிச்சுவாங்க. ஓகே, ஒரு இடத்துல இருந்து கட்டி வச்சு எரிஞ்சுவாங்க. அந்த என்ன பண்ண வேலுநாச்சியார் வந்து ஜெயிச்சதுக்கு முன்னாடி தன்னோட தாலியை கழட்டி அந்த உடையாரோட குணத்துக்கு முன்னாடி வச்சுட்டு சபதம் பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து உடையாரோட கோட்டையை ஒரு கோயில் கட்டிருக்காங்க. உடையாருக்கு ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க சரிங்களா. உடையார் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷோ இன்ஃபர்மேஷனை குயிலிட்ட பாஸ் பண்ணாங்க, அந்த வேலுநாச்சியாரை பாஸ் பண்ணாங்க. இது ஆங்கிலத்தினால உடையார் என்ன பண்றாங்க கொண்டுட்டாங்க. அடுத்தது கோபால நாயக்கர். ஸோ இவரை பத்தி தெரியும், வேலுநாச்சியார் உதவி செஞ்சார். கோபால நாயக்கர் இவர் தான் சாலை பார்க்க பயங்கரமா இருக்கார்ல. ஸோ இது வரையான டவுட் இருக்கா வேலுநாச்சியரோட? ஓகே, ஸோ சாரி. வேலுநாச்சியருக்கு சில சிறப்பு பேர்கள் இருக்கு. சவுத் இந்தியன் ஜான்சி ராணி, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. முன்னதாக தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க, காந்தி சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, ஒரு ஆள் வேலுநாச்சியர், உன்னராளே இல்லையா அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள் யார் அப்படி சொல்லியிருப்பாருன்னா காந்தி சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இது வரையும் போதும். மீதி உள்ள கோபால் நாயக்கரு, கோபால் நாயக்கரு அடுத்து மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் நம்ம என்ன பண்ணோம், நைட்டு 10 மணிக்கு ஒரு யூடியூப் செஷன் இருக்கு, அதுல நம்ம பார்க்கலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. டவுட் இருக்கா பாருங்க, டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா தேரா நந்தன? ஓகே, சூப்பர்மா அஞ்சலி அம்மா. ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியா, இந்தியாவை சேர்ந்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார்? அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யார்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியா யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியா யாரு? சரி ஓகே, நானே ஆன்சர் சொல்கிறேன். அழகு முத்துக்கோம். ஸோ அழகு முத்துக்கோம் தான் ஃபஸ்ட்டு கடலூரில் ஸ்டாச்சு இருக்கு அஞ்சலி அம்மாவுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து யாருன்னா அழகு முத்துக்கோம், அழகு முத்துக்கோம். ஓகேவா, அழகு முத்துக்கோம் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்தியா. ஃபஸ்ட்டு இந்தியா ஆங்கிலத்து ரைஸ் பண்ணி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிற யாருன்னா அவர் அழகு முத்துக்கோம் தான். ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தை சண்டை போட்டு ஜெயிச்சவர் யாருன்னா புலிதேவர். ஓகேவா, ஓகே. ஸோ நைட்டு 10 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஸோ ஷார்ட்டாக எழுதுனேன் ஒரு இடத்துல. ஸோ அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு பேட்ச், டிடிபி சங்கம்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறாங்க. அதில் நான் இந்தியன் பாலிட்டி லான்ச் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நடத்துகிற கிளாஸ், இப்போ நடத்துகிற கிளாஸில் குரூப் வந்து கொஸ்டின் போடுறேன், குரூப்ல வந்து போல் போடுறேன், அந்த போலையும் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது வந்து போல் வந்து எதுக்குன்னா அந்த பாலிகள் சிஸ்டம் நடத்திருக்கீங்களா, இதில் வந்து கொஸ்டின் போடுறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ நைஸ் டே.